அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அமெரிக்காவின் தந்தை ஜார்ஜ் வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன் பிப்ரவரி 22 இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. அவரை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. அமெரிக்காவின் தந்தை என்று போற்றப்படும் ஜார்ஜ் வாஷிங்டன் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் வர்ஜீனியா மாநிலத்தில் பிறந்தவர். 1732 அமெரிக்காவின் தந்தை வந்து 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிறந்திருக்கிறார். ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே கற்றுக்கிறார். கணிதம், புவியியல், லத்தீன், ஆங்கிலம் ஆகியவற்றை கற்றுக்கிறார். கணிதம், புவியியல், லத்தீன், ஆங்கிலம் ஆகியவற்றை கற்றுக்கிறார். புகையிலை வளர்ப்பு, நில அளவை சர்வே உட்பட பல விஷயங்களை தந்தையின் பண்ணையில் ஃபார்மில் கற்றுக்கிறார். ஆயிரத்தி 1753 இராணுவத்தில் சேர்கிறார். அப்போது நடந்த பிரெஞ்சு போர், சிவப்பு இந்திய போரில் பங்கேற்கிறார். இந்த ரெண்டு போரில் பங்கேற்கிறார். இது அவருக்கு இராணுவ அனுபவத்தோடு புகழையும் பெற்றுத்தந்தது. அடுத்த 15 ஆண்டுகள் பண்ணையை நிர்வகித்தார். செல்வத்தை பல மடங்கு பெருக்கினார். 6 அடி உயரம், கட்டான உடலமைப்பு, வசீகர தோற்றம் கொண்டவர், எதற்கும் அஞ்சாதவர், நிர்வாகத்திறன், மன உறுதி படைத்தவர், ஒழுக்க சீலர். 1775 அமெரிக்க புரட்சி இராணுவத்தின் தலைமை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் பிரிட்டனுடன் நடைபெற்ற அமெரிக்க சுதந்திர போர் 1783 முடிந்தது. அமெரிக்க சுதந்திரத்தை பிரிட்டன் வந்து அங்கீகரித்து விட்டது. தன்னிகரில்லா அர்ப்பணிப்பு உணர்வுடன் போரை நடத்தி வெற்றிக்கு பெரும் பங்காற்றினார் ஜார்ஜ் வாஷிங்டன். அமெரிக்க சுதந்திர போரில் தலைமை பொறுப்பு ஏற்ற 1775 முதல் சுதந்திர அமெரிக்காவின் அதிபராக ரெண்டு முறை பதவி வகித்த காலகட்டம் வரை இவரது சாதனைகள் மகத்தானவை. விடுதலை போர் முடிந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் குழுவுக்கு தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நவீன அமெரிக்காவின் சிற்பிகளில் ஒருவராக போற்றப்படுபவர் இவர். அரசியலமைப்பு சட்டத்தை மாநில அரசுகள் ஏற்குமாறு செய்ததில் இவரது பங்கு முக்கியமானது. 1789 அமெரிக்காவின் முதல் அதிபராக பதவியேற்றார். 100% வாக்குகள் பெற்ற ஒரே அதிபர் இவர்தான். அமெரிக்காவின் ஒற்றுமை குலையாமல் கட்டிக்காத்த உறுதிமிக்க தலைவராக திகழ்ந்தார். பல துறைகளிலும் அசாதாரண நிர்வாகத்திறனுடன் அமெரிக்காவை கட்டமைத்தார். அமெரிக்க வரலாறே இவரிடமிருந்துதான் தொடங்குவதாகவும் கருதப்படுகிறது. போர், அமைதி என 2 காலகட்டங்களிலும் சிறப்பான நிர்வாகத் திறமை கொண்டிருந்ததால் காலங்கள் கடந்தும் புகழ்பெற்று விளங்குகிறார் இவர். ஆதரவு, செல்வாக்கு இருந்தாலும் 3வது முறை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்து சிறந்த முன்னுதாரணமாக விளங்கினார். இவரது சிலைகள் அமெரிக்காவில் பல இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன. டாலர் நோட்டுகள், நாணயங்களில் இவரது உருவப்படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இவரது நினைவாக தபால் தலைகள் வெளியிடப்பட்டன. இவரது பிறந்த நாள் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. பல கல்வி நிறுவனங்கள், பொது இடங்களுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஜார்ஜ் வாஷிங்டன் இவ்வளவு பெருமைக்குரியவர். 67 வயதில் 1799
1799 இறந்து போகிறார், நம்மளை விட்டு நீங்கி விடுகிறார். இந்த பிப்ரவரி 22 வியாழக்கிழமை 2024 வருடம் அமெரிக்காவின் தந்தை ஜார்ஜ் வாஷிங்டனை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.